எல்லாருக்கும் வணக்கம். அதாவது அந்தகன் படம் மக்கள்கிட்ட போய் எப்படி சேரணும், அதை எப்படி கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதுல முக்கிய பங்கு வகித்த பத்திரிகை, ஊடகம், தொலைக்காட்சி, அனைத்து நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. இன்றைக்கி நாங்கள்லாம் வெற்றி வெற்றின்னு சொல்கிறதுக்கு முக்கியமான காரணம், முதல் காரணம் நீங்கள் தான். நீங்கள் எழுதின அந்த ரிவ்யூஸ், நீங்கள் பாராட்டின இந்த படத்தை பற்றி பாராட்டினது, இது எல்லாமே தான் இந்த படத்தில் நடித்தவங்களுக்கும் படத்துக்கும் பெரிய அங்கீகாரம் கிடைச்சிது. இன்றைக்கி பெரிய வெற்றிக்கு காரணம், முக்கிய காரணம் நீங்கள் தான். அதில் எந்த அதாவது ஒரு படத்தை எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்தாலும், அதில் எவ்வளோ பேர் என்ன தான் நடிச்சிருந்தாலும், அதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறதுல, ரசிகர்கிட்ட சேர்க்கறதுல முக்கிய பங்கு உங்களுக்கு தான். இன்றைக்கி ரவி சார் சொன்னார், டைரக்டர் சார், பத்திரிகை உலகம் வளர்ந்து இருக்குன்னு. எல்லாருக்குமே இந்த இவ்வளோ பேர் போகமாட்டாங்கிறது எனக்கு தெரியும். இது நம்ம ஃபங்க்ஷன்றதுனால தான் எல்லா பத்திரிகைக்காரங்களும் வரணும், எல்லா ஊடகம் வரணுங்கிறது என்னுடைய வேண்டுகோளை ஏற்றி, இதை நிக்கிலால் மட்டும்தான் பண்ண முடியும். நிக்கில் வந்து இவ்வளோ பேரை இங்கே அசம்பிள் பண்ணி எல்லாரையும் பேஷண்ட்டாக வர வச்சு பண்ணுறதுக்கு காரணமே அவருடைய உழைப்பு, அவருடைய ஓட்டம், அவர் ஆற்றும் அந்த செயல், அந்த சக்தி. அவருக்கு இறைவன் நீண்ட ஆயுளையும் திடகாத்திரத்தையும் கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். அடுத்ததாக நான் வந்து இந்த படத்தில் நடித்த எல்லாருக்கும், அவங்க வந்து இதில் அவங்க எல்லாமே கைதேர்ந்த நடிகர்கள். இப்போ நீங்கள் செம்மலர் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கேரக்டர், அந்த பையனுடைய அம்மாவாக நடிச்சிருக்கான், ஒரு இன்க்யூசிட்டி பாய் ஒருத்தன் இருப்பான், அவனுக்கு மதராக நடிச்சிருக்கான். அதனுடைய டைலாக் டெலிவரி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு, ஒரு 20-30 படம் பண்ண எக்ஸ்பீரியன்ஸில் பேசும். அது இல்லையேடா, இங்கே தான் இங்கே வச்சேன்டா, அந்த சொல்கிற அந்த ஸ்லாங்கு, அந்த ஸ்டைல் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி சின்ன சின்ன கேரக்டர் பண்ணது கூட பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் தான் யூஸ் பண்ணும் அந்த படத்தில். இப்போது நம்மளோட இன்றைக்கி மனோபாலா சார் இல்லை. இந்த படத்துக்கு மெயினாக, அதாவது ஆடியன்ஸ் வந்து ரொம்ப ரசித்து சிரிக்கிற இடம் எல்லாமே மனோபாலா சாருடைய டைலாக்ஸும் அந்த டைலாக் டெலிவரியும். அதுக்கு அடுத்ததாக வனிதா. வனிதாவுக்கு வந்து எனக்கு அதை காஸ்ட் பண்ணும்போதே தெரியும், இந்த கேரக்டரை இதை தவிர வேறு யாராலும் பண்ண முடியாதுன்னு. எங்கள் ஆஃபீஸ்க்கு வந்து என்னை மீட் பண்ணும்போது நான் சொன்னேன், இந்த கேரக்டர் நான் வந்து வேறு யாரையுமே திங்க் பண்ணல, உன்னை தான் முதல் முதல்ல கூப்பிட்டு பண்ண வைக்கிறேன் அப்படின்னு. அது நம்பலை, அது சரி, ஏதோ எல்லோரும் எல்லா இண்டஸ்ட்ரியில் எல்லாம் சொல்கிற மாதிரி இவரும் ஏதோ சொல்கிறாருன்னு நினச்சிருக்கேன், நம்பவே இல்லை. ஆனால் அதே மாதிரி செட்டில் வந்து அது பண்ண பர்ஃபார்மன்ஸ், ஆஹா, தியேட்டரில் அது வரும்போது இந்த 16 முட்டை, சார் ரவி சார் சொன்ன மாதிரி இந்த 16 முட்டையெல்லாம் போட்டு கலக்கி முட்டை கடைக்காரன்னு சொன்னது, இதெல்லாம் அந்த கோவத்தோடு நடிக்கிறது, அந்த எமோஷன் காட்டுறது, பாசம் காட்டுறது, இதெல்லாமே வந்து ரொம்ப அழகாக நடித்தது. அதுக்கு இந்த படத்தின் மூலமா மிகப்பெரிய பட வாய்ப்புகள், நிறைய வாய்ப்புகள் வரும், நல்ல படங்களாக நல்ல படங்கள் நடிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி ஒவ்வொருத்தராக சொல்லிட்டே போகலாம், இதில் யார் இதில் இருந்தாலும் அவங்களுடைய பங்கு மிகப்பெரிய பங்கு. இப்போது பிரியானன் அந்த கேரக்டருக்கும் வந்து ஒரு க்யூட்டான ஒரு கேர்ள் தேவைப்பட்டது. அது வந்து ரொம்ப நேச்சுரலாக, ரொம்ப அழகாக, ஒரு அதாவது ரியலிஸ்டிக்கான ஒரு பொண்ணாக இருக்கணுன்ற மாதிரி நினச்சி தான் பிரியானந்திட்ட நான் நிறைய நாள் நான் பேசிக்கிட்டே இருப்பேன் அந்த படத்தை பற்றி. ஆனால் என்றைக்குமே நான் சொன்னதில்லை, நீ தான் பண்ண போகிறதன்னு. அதுக்கிட்ட நிறையா சஜஷன் கேட்பேன், ஏம்மா இந்த கேரக்டர் யார் பண்ணலாம், அந்த கேரக்டர் நான் பண்ணுறேன்னு அது என்றைக்குமே சொன்னதே கிடையாது. ஆனால் ஒரு நாள் நீ தான் இந்த கேரக்டர் பண்ணுன்னு சொல்லும்போது அதே கொஞ்சம் ஷாக்கு. அப்புறம் வந்துச்சு, நான் நினச்ச மாதிரியே ரொம்ப அழகாக, ரொம்ப க்யூட்டாக, ஒரு ஒரு ஷாட்லேயுமே அதனுடைய சிரிப்பு, அதனுடைய நடிப்பு, டைலாக் டெலிவரி. தமிழ் பொண்ணு வேறு, மாயவரம் அழகாக ஆக்ட் பண்ணி அந்த கேரக்டருக்கு ஒரு பெரிய பெரிய சப்போர்ட் பண்ணது, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி பெசன்ட் நகர் ரவி, அவரை பெசன்ட் நகர் ரவின்னு தான் தெரியும் எனக்கு, ஏன்னா நாங்கள் பாக்ஸ் பண்ண காலத்துலேருந்து, நான் பாக்ஸாக இருக்கும்போது அவரும் எங்கள் குருநாதர்கிட்ட தான் பாக்ஸிங் பண்ணார். அது பெசன்ட் நகரில் தான் நடக்குன்றதுனால அவருக்கு அந்த பேர் பெசன்ட் ரவி. நான் எந்த படம் பண்ணாலும் அவர் இல்லாமல் பண்ண மாட்டேன்,
ப்ரொடியூஸ் பண்ணாலும் சரி டைரக்ட் பண்ணாலும் சரி ரவி அந்த படத்தில் இருப்பார். இது இந்த எந்த கேரக்டர் இவரை பண்ண வைக்கலான்னு யோசித்து கடைசியில் அந்த மொயல் சுடுற அந்த கதையில் அவர் நடிச்சிருப்பார். ரொம்ப தேங்க்ஸ் ரவி, நல்லா பிரமாதமாக பண்ணீங்க. அதே மாதிரி இதில் வந்து எல்லோரும் சொன்னாங்க, ஒரு டைரக்டர் வந்து அப்பா பிள்ளைக்கு படம் எடுக்கும்போது சன்னை வந்து ஃபைட் பண்ண வைக்கணும், நல்லா தெரிஞ்ச ஒரு ஆர்டிஸ்ட் அவரை ஃபைட் பண்ண வைக்கணும், பாட்டு பாட வைக்கணும், ஒரு டுவேட் இருக்கணும், அப்படிலாம் செஞ்சுருக்கலாமே, ஏன் இதெல்லாம் பண்ணலன்னு. ஆனால் நான் வந்து எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே ஒரு ஸ்கோப் கொடுக்கணும்னு நினச்சேன். அதில் வந்து முதல் முதல்ல இந்த படத்தை வந்து ஜெயம் ராஜாவை தான் நான் வந்து டைரக்ட் பண்ண சொல்லி கேட்டேன். அவரோட ஒரு 3 மாதம் ட்ராவல் பண்ணோம். அதுக்கப்புறம் திடீர்னு அதுக்கிடையில் அந்த 3 மாதம் ட்ராவலில் அவர் கேட்டது வேறு ஒரு இங்கிலீஷ் ஸ்டார் கேட்டார். அதுவும் லண்டனில் இருக்கிற பொண்ணு, குழந்தை வேறு பிறந்திருக்கு. நான் அவர்கிட்ட ஏதாவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணோம்னா இவர் டிஸ்டர்பன் பண்ணுறாரு அப்படின்னு நினச்சிடக்கூடாதுனால நானும் அந்த பொண்ணுக்கிட்ட பேசினேன். அது கேட்ட சம்பளமும் கொடுக்க ஒத்துக்கிட்டோம். அதுக்கப்புறம் 3 மாதத்துக்கு அப்புறம் அவருக்கு வேறு ஒரு படம் வந்தது, சிரஞ்சீவி படம் வந்ததுனால, சார் நான் அந்த படத்தை பண்ணிட்டு தான் இதை பண்ண முடியும்னார். வேண்டாம் சார், ரொம்ப தேங்க்ஸ்ன்னு சொல்லி அதை மாற்றினோம். அப்படி தான் அந்த படம் வந்து மாறுச்சு. அதை ரொம்ப சிரமப்பட்டு பண்ணும்போது அந்த கேரக்டருக்கு யார் பண்ணுறதுன்னு யோசிக்கும்போது எனக்கு சிம்ரனை தவிர வேறு யாரும் யோசிக்க முடியல. அதே மாதிரி அதனுடைய ஸ்கோப் இந்த படத்தில், ஏன் நான் பேசுறத போர் அடிக்குது அவங்களுக்கெல்லாம், ஏன் பின்னாடி ஒரே அதே மாதிரி சிம்ரன் வந்து இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் இந்த படத்துக்கு, அந்த கேரக்டருக்கு ஒரு பெரிய லைஃபு, அது அதனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இந்த படத்தில் போட்டு தமிழை வந்து அழகாக புரிஞ்ச ஒரு பொண்ணு. இன்றைக்கி இன்னும் அழகாக தமிழ் பேசுது, எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. இவ்வளோ தமிழை வந்து அது கற்றுக்கிட்டது ஒரு அப்ரிஷியேட்டபிள் விஷயம். அதனுடைய பர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் வந்து வேறு லெவலுக்கு கொண்டு போச்சு. அந்த அதனுடைய போர்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப அழகாக பண்ணியிருந்துச்சு, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் டைரக்டர் ரவிக்குமார் சார், அவர் டைரக்டர் ஏற்கனவே பிரசாந்த் கூட தமிழ்னு ஒரு படத்தில் பண்ணியிருப்பார். அது வந்து அரி வந்து அவர்கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருந்ததுனால அவரை ரிக்வஸ்ட் பண்ணி நடிக்க வச்சார். அதுக்கப்புறம் இவரை நான் அந்த கேரக்டருக்கு திங்க் பண்ணப்போ பெரிய டைரக்டர் இவர் வந்து நான் கேட்டால் ஒத்துக்குவாரோ இல்லையோன்னு ஒரு டவுட் இருந்தது. ஆனால் நான் கேட்ட உடனே வந்தார். அதே மாதிரி அவர் போர்ஷனெல்லாம் எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ், ஒரு நேச்சுரல் பர்ஃபார்மன்ஸ் இருந்தது. ஒரு ரியலிஸ்டிக்காக அவருடைய டைலாக் டெலிவரி ஆகட்டும், அவருடைய அந்த வாக்கிங் ஸ்டைலு எல்லாமே ரொம்ப நேச்சுரலாக இருந்தது. அவரும் அவருடைய இன்புட்ஸ் நிறையா இருந்தது படத்தில். அவங்க கூட நடித்த ஊர்வசி சொல்லவே வேண்டாம், அவரே சொல்லுவார் அடிக்கடி நடிப்பு ராட்சசின்னு. அவனுடைய போர்ஷன்ஸ் எல்லாம் தியேட்டரில் ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. கூட வந்து யோகி பாபு, இப்படி பல ஆர்டிஸ்ட், சமுத்திரக்கனி, அவர் வந்து நிறையா படங்களில் வந்து கேரக்டர் ஆர்டிஸ்ட், நெகட்டிவ் ரோல்ஸ் இதெல்லாம் பண்ணால் கூட இந்த படத்தில் ஒரு வித்தியாசமான ரோல் பண்ணார். அவர் எங்கேயுமே வந்து நான் இதை பண்ண மாட்டேன்னு சொல்ல, ஒரு டாய்லெட்டில் பாத்ரூமில் அவரை வந்து ஹாஃப் ட்ரௌசர் போட்டு ஏற்றி உட்கார வச்சுருப்பேன். அதெல்லாம் வந்து அவர் யோசிக்கவே இல்லை, என்ன சொன்னாலும் கேட்டார், என்ன செய்ய சொன்னாலும் செஞ்சார். அவருக்கும் இந்த சக்ஸஸ் பார்ட்டி மூலமாக என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ரவிக்குமார் சாருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. நீங்கள் வந்து இந்த படத்தில் நடித்து இந்த படத்தை வேறு லெவலுக்கு கொண்டு போனதுக்காக நான் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷப்பட்டேன். நன்றி. இன்னும் நிறைய ஆர்டிஸ்ட் இதில் இருக்காங்க, உங்களை ஒருத்தராக சொல்லிகிட்டே போகலாம். பிரசாந்த் இன்னாதான் சன்னாக இருந்தாலும் மகனாக இருந்தாலும் இந்த படத்தில் வந்து அவருக்கு எந்த படம் நடித்தாலும் டைரக்டர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும்தான் கேட்பார். தனக்கு ஏதோ இதை இப்படி பண்ணட்டுமா அப்படி பண்ணட்டுமான்னு எந்த காலத்தையும் சொன்னதே கிடையாது, நான் கேள்விப்பட்டிருக்கேன். இதே மாதிரி இந்த படத்துலையும் நான் ஜாஸ்தி அவர்கிட்ட போய் இதை பண்ணும் அது பண்ணுன்னு சொல்லுவேன். நேச்சுரலாகவே ஒரு பியானோ வாசிக்கணும்னா, பிகாஸ் இது பேசிக்கலி பியானோ ட்ரெயின் பாய். பியானோ வாசிக்கிறதாக இருக்கட்டும், அந்த கண்ணு தெரியாத மாதிரி நடிக்கட்டும், எல்லாமே ஒரு செல்ஃப் மோட்டிவேட்டட் ஒரு ஆர்டிஸ்ட், நேச்சுரல் ஆர்டிஸ்ட்.
அவருடைய ரோலை ரொம்ப அழகாக பண்ணி இந்த படத்துக்கு வந்து ஃபைட் இல்லை சாங் இல்லைன்ற குறையெல்லாம் இல்லாமல் அவருடைய நடிப்பாற்றலால் இந்த படத்தை மிகப்பெரிய சக்ஸஸ் பண்ணியிருக்காரு. மகனாக இருந்தாலும் அவருக்கும் என்னுடைய நன்றி. இது மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். இந்த படத்தில் ஒர்க் பண்ண ஆர்ட் டைரக்டர், நானும் ஒரு ஆர்ட் டைரக்டர் தான், அதுக்காக நான் அவரை போய் இது பண்ண அது பண்ணுன்னு சொன்னதில்லை. பிரமாதமாக செட்டு ஒவ்வொரு செட்டையுமே அவருடைய வந்து டே அண்ட் நைட்டு பார்க்காம வந்து ஒர்க் பண்ணி பெரிய லெவலில் பண்ணார் செந்தில் ராகவன். அவருக்கு என்னுடைய நன்றி வாழ்த்துக்கள். ஃபைட் மாஸ்டர் ராம்குமார், அந்த தம்பி வந்து பிரசாந்த் கூட வந்து ட்ரைனிங்லேருந்து அவருடைய ட்ரைனிங்கில் வளர்ந்து இன்றைக்கி ஸ்டண்ட் மாஸ்டர் ஆகி 35-40 படம் பண்ணியிருந்தால் கூட இந்த படம் கூப்பிட்ட உடனே, ஏன்னா எனக்கு ரொம்ப நாள் மனசில் இருந்தது இந்த மாதிரி நம்ம காம்பவுண்ட்லேயே வளர்ந்த ஒரு ஸ்டண்ட் ஆர்டிஸ்ட்டை நம்ம ஏன் யூஸ் பண்ணக்கூடாது. அப்புறம் கூப்பிட்டு வந்து அதே மாதிரி ரொம்ப பொலைட்டாக அழகாக சொன்னதெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு போனார். ஒவ்வொரு டெக்னீஷியனுமே, சவுண்ட் இன்ஜினியர் லக்ஷ்மி நாராயண் ஆகட்டும், எடிட்டர் ஆகட்டும், காஸ்டியூம் டிசைனர்ஸ், எங்களுடைய ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் ஆனந்த், ப்ரொடக்ஷன் மேனேஜர், அப்புறம் என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் என் கூட ஒர்க் பண்ணவங்க அசோசியேட் டைரக்டர், இவங்க எல்லாருக்குமே இந்த ஃபங்க்ஷன் மூலமாக என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் முக்கியமாக சொல்லணுன்னா இந்த படத்தினுடைய மெயின் ஹீரோ யாருன்னா ரவி யாதவ். அவருடைய கேமராவில் இந்த படத்தை வந்து வேறு லெவலுக்கு கொண்டு போய் எல்லாரையும் பார்க்குற மாதிரி பிரமாதமாக பண்ணி ஒரு நியூ டெக்னாலஜி இந்த படத்தில் அடாப்ட் பண்ணார். அதுதான் பார்க்குறவங்களை ஈர்க்கிற மாதிரியான ஒரு விஷயம். பார்க்கவங்களை கவர்ந்து இந்த படம் வந்து கிளாஸியாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்கிறது காரணமே ரவி. அப்புறம் ஒரு சாங் வந்து நாங்கள் ராக் ஸ்டார் அனிருதை வச்சு பாட வச்சோம். அது கூட வந்து மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர் அந்த பாட்டை பாடியிருப்பார். இந்த சாங்கை யாரை வச்சு கொரியோகிராஃப் பண்ணலாம்னு நினைக்கும் போது பிரபுதேவாட்ட கேட்டேன், நீங்கள் இந்த சாங்கை கான்செப்ட் பண்ணி இது கொஞ்சம் பண்ணி கொடுங்கன்னு அவரும் வந்து ஒத்துக்கிட்டார். ஆனால் சம்பளம் வாங்க மாட்டேன்னு மறுத்துட்டார். அவருக்கு அசிஸ்டண்ட்டாக ஸ்டாண்டியை வச்சுக்கிட்டு இந்த பாட்டை வந்து டர்னாக்கா சாங்கை வந்து மிகப்பெரிய இன்றைக்கி வந்து ஒரு வைரலாக போயிட்டுருக்க சாங்கு, அவங்க எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன். அதே மாதிரி மறுபடியும் சொல்கிறேன், இன்றைக்கி நம்ம சக்ஸஸ் பார்ட்டி நடத்துகிறோன்னா அதுக்கு மெயின் காரணமே நீங்கள் தான். இப்போது இதை இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இன்றைக்கி கார்த்திக் முத்துராமன் வரதா இருந்தது. அவருக்கு ஒரு சின்ன ஒரு காலில் அடிபட்டதுனால அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கார், வர முடியல. அவர் உங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்ல சொன்னார், அவர் மூலமாக இந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்போது எல்லாருக்கும் மீண்டும் ஒரு முறை மனமார்ந்து என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி இங்கே வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ வெரி மச்.